முதலாவது இந்த நான்கு விதமான ஆவிகளை குறிவைத்து நாம ஜெபிக்க போகிறோம். அந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த பட்டணத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற ஆவிகள், இந்த பட்டணத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள், இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள், அவைகளை எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த நான்கு விதமான ஆவிகளை குறித்து ரொம்ப சுருக்கமாக சில காரியம் சொன்ன பிறகு எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நான் முதலாவது வானமண்டலத்தின் ஆவிகள், இந்த நான்கு விதமான ஆவிகளையும் நாம் வரிசையாக ஜெபிக்காதபடி முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டியது சென்னை பட்டணத்தின் வானமண்டலத்தின் ஆவிகள். சாத்தான் வானமண்டலத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து அங்கிருந்து கொண்டு உலகத்தின் மக்களை வஞ்சித்து உலகத்தில் ஆளுகை செய்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த லூசிஃபர் என்கிற பிரதான தூதர்களிலே ஒருவன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி அவன் பெருமையோடு கூட கர்த்தருக்கு விரோதமாய் நின்றபடியினால் அவனை பரலோகத்தை விட்டு ஆண்டவர் தள்ளிவிட்டார். அவனோடு கூட கோடிக்கணக்கான தூதர்களும் வஞ்சிக்கப்பட்டு பிரிந்து போனார்கள். இப்போ அவன் பரலோகத்தில் இருக்க முடியாது, ஆண்டவர் அவனை புறம்பாக்கி விட்டார். எங்கே போய் இருப்பது? பூமியை பார்க்கிறான். பூமி மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டு விட்டது, மனிதர்களுக்கு சொந்தமாகி விட்டது. பூமியிலையும் அந்தவன் இருக்க முடியாது. ஆகவே வானத்துக்கு பூமிக்கு நடுவாய் ஆகாயத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து கொண்டு ஆகாயத்தில் இருந்து கொண்டு முழு உலகத்திலும் அவன் கிரியை செய்து ஆத்மாக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அப்ப சென்னை பட்டணத்தின் ஆகாய மண்டலத்திலே சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து இங்கு இருக்கிற ஆத்மாக்களை பாவத்துக்குள்ளாக்கி வஞ்சித்து ஏமாற்றி அவருடைய கண்களை குருடாக்கி தவறான காரியங்களை நம்ப வைத்து இந்த மக்களை பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள அடிமைப்படுத்தி ரட்சிக்கப்பட விடாதபடி அவன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப சென்னை பட்டணத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இவர்களை அடிமைப்படுத்தி செயல்படுகிற வானமண்டலத்தின் ஆவிகள் துரத்தப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் பால் எங்கிச்ச ஒரு அனுபவத்தை சொன்னார். அமெரிக்காவில் இந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண வந்தபோது தரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த தென்கொரியாவிலே கூட்ட ஒழுங்கு பண்ணி இருந்தார். நிறைய ஆண்டவர் அறியாத மக்கள் கண்ணீரோடு வந்து ஒப்பு கொடுத்தாங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னார், இதே பிரசங்கத்தை நான் ஜெர்மனியில் பண்ணினேன், அங்கேயும் போய் பேசினேன், யாருமே ரட்சிக்கப்படலை. நான் ரொம்ப மனவேதனையோடு வந்தேன், இங்கே இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்களே, இவ்வளோ பேர் மனம் திரும்புகிறாங்களே எப்படி? டாக்டர் பால் எங்கிச்சோ அவர்கள் சொன்னார்கள், இங்கே நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து ஜெபித்து இரவு ஜபெல்லாம் பண்ணி எங்களுடைய வானமண்டலத்தின் ஆவிகளை எங்கள் நாட்டை விட்டே துரத்தி விட்டோம். அதனால இங்கே யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். காரணம், அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி இருக்கிறது. அப்ப சென்னை பட்டணத்தின் வான மண்டலத்தில் சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து இந்த பட்டணத்தில் இருக்கிற 1,20,00,000 ஆத்துமாக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், மனம் திரும்புவதை தடுத்து கொண்டிருக்கிறான், உலக சித்தின்ப மோகத்துக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கிறான். அந்த ஆவியை துரத்தினா இவங்க மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப முதலாவது வான மண்டலத்தின் ஆவி சென்னை பட்டணத்தை கிளியர் பண்ணணும். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள். அப்படின்னா ஒரு ஆளுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துறது மட்டுமல்ல, ஒரு ஏரியாவில் இருக்கிற பிசாசையே நீங்க துரத்தணும். உங்க தெருவில் இருக்கிற பிசாசையெல்லாம் நீங்க தான் துரத்தணும். உங்க பகுதியில் இருக்கிற பிசாசையெல்லாம் துரத்த வேண்டும். வானமண்டலத்தின் ஆவிகளை துரத்த வேண்டும் என்ற அர்த்தம். அதுக்கு தான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒன்று கூட்டி இருக்கிறார். முதலாவது வான மண்டலத்தின் ஆவிகள் துரத்தப்படணும். இரண்டாவது துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அங்கே சொல்லப்பட்டுக்க துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். இது வந்து கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், ஒரு மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகள், மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். என்ன நீ துரைத்தனம் பண்ணுற அப்படின்னா, என்ன நீ அதிகாரம் பண்ணுற, என்னை அடிமைப்படுத்த நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமைப்படுத்தும் ஆவிகள், இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், கண்ட்ரோல் பண்ணுவார், பட்டணத்தை கண்ட்ரோல் பண்ணுவார், வாலிபர்களை கண்ட்ரோல் பண்ணுவார், அதாவது ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுவார். அவன் அங்கிருந்து கொண்டு அவன் கண்ட்ரோல் பண்ணுகிறான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், முந்தன ஒரு ஆட்சி நடைபெற்றது. முந்தன ஆட்சி இங்கே நடைபெற்ற போது இங்கே முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க.
ஆனா இவங்க கண்ட்ரோல் பண்ணது எங்க சொல்லுங்க? வாயை தரங்க, உங்களை யாரும் ஜெயில போட மாட்டாங்க. டெல்லியில இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரியுமா தெரியாதா? இது ஓபனா பேப்பர்ல எல்லாரும் பேசுனது உண்மைதானே? அது இவங்க சும்மானாலும் இங்க இருப்பாங்க, கண்ட்ரோல் எல்லாம் அங்கதான் இருக்குது, அவங்க தான் கண்ட்ரோல் பண்றவங்க. இதே மாதிரி இங்க இருக்கிற இந்த 1 கோடி 20 லட்சம் ஆத்துமாக்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு ஆவி பரல அங்க வான மண்டலத்தில் உட்கார்ந்து கொண்டு கிரியை செய்கிறான். மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவி, பயப்படுத்தி சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி. அப்ப அந்த ஆவி அழிக்கப்பட்டா இவங்க விடுதலை அடைவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த ஆவி தான் இவங்களை அடிமைப்படுத்துகிறது. மதுபானத்துக்கு அடிமைப்படுத்துகிறது, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்படுத்துகிறது, பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிறது, இச்சைகளுக்கு அடிமைப்படுத்துகிறது, தவறான நம்பிக்கைகளுக்கு அடிமைப்படுத்துகிறது, மனுஷ வணக்கத்துக்கு அடிமைப்படுத்துகிறது, பலவிதமான பாவங்கள் நடக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொல்லாத இந்த ஆவி, துறைத்தனம் பண்ணுகிற ஆவி கண்ட்ரோல் பண்ணுகிறது. வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை, பெரியவர்களை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அதற்கு சாத்தான் பல காரியத்தை அவன் பயன்படுத்துவான். சாத்தான் கண்ட்ரோல் பண்ண பல காரியத்தை பயன்படுத்துவான். அதுல ஒன்று தான் உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற செல்போன். உங்க செல்போனை வச்சே பிசாசு உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவான். டையின்னு சத்தம் வந்த உடனே இதை பாரு, என்னங்க பிரசனத்தை கேட்குற, இதை பாரு, இதை பாரு, செய்தி வந்திருக்கு பாரு. உங்களை அறியாமலேயே கை போகும், அப்படியே திருட்டுத்தனமாக பார்க்கறது. இங்கே கண்ணை வச்சுட்டு அப்படியே பார்க்கறது. அப்போ நீங்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கீங்க? செல்போன் கண்ட்ரோலில். இது பிசாசனுடைய தந்திரம், நம்மை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு. செல்போன் உங்க கையில கொடுத்துட்டான், உலகம் முழுதும் கையில கொடுத்துட்டான். கடைசி காலத்தில் அந்திகரசுவன் ஆட்சி வரும்போது எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவது உங்க கையில இருக்கிற செல்போனை வச்சுதான். அதனால்தான் நீங்க ராத்திரி தூங்கும் போதும் அதை பாக்குறாரு. அப்பப்ப சிலர் விழிச்சிய பாக்குறாரு, அது காலையில எழும்பனுடன் அதை பாக்குறாரு. நீங்க அதனுடைய கண்ட்ரோல்ல இருந்தா ரொம்ப டேஞ்சர். அது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். எப்போ உங்களுடைய கண்ட்ரோலை மீறி போதும் அந்த செல்போனை தூர போட்டுறது நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. இதை இன்னைக்கு வாலிபர்களை, திரளான வாலிபர்களை பிசாசு எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுகிறான்? செல்போனை வைத்து. அதுல கேம், இந்த கேமை விளையாடு, அந்த கேமை விளையாடு, இந்த காட்சியை பாரு, அந்த காட்சியை பாரு, அப்படி பரிசுத்தமா வாழணும், மனம் திரும்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சாத்தான் அப்படி அந்த துறைத்தனம் பண்ணுகிற ஆவி எங்கோ காந்து கொண்டு இங்க இருக்கிற மக்களை கண்ட்ரோல் பண்ணுவது. அமெரிக்காவில் இருந்து கொண்டு அவன் ஒளிபரப்புகிற காரியங்கள், அவன் செய்கிற காரியங்கள் சென்னையில் இருக்கிற வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை அப்படியே அடிமைப்படுத்தி விடுகிறது. இதற்கு காரணம் அந்த ஆவி அழிக்கப்பட வேண்டும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவியை நம்ம துரத்தணும். அது முடக்கப்பட வேண்டும். அதனுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதுதான் சென்னை மக்கள் மனம் திரும்ப விடாதபடி, வாலிபல் ரட்சிக்க விடாதபடி, அவங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. மூன்றாவது ஒரு ஆவி சொல்லப்படுகிறது, அந்தகார லோகாதிபதி. அந்தகார, பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், அது இருளின் அந்தகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி. பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், ராத்திரி இருட்டுனால என்ன அர்த்தம்? மந்திரவாதம், பில்லிசூனியம். பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த காலத்துல எகிப்து தேசத்துல அரண்மனையில ராஜாவுக்கு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் மந்திரவாதிகள். மோசே கோலை போட்ட போது, பாம்பான போது நிறைய மந்திரவாதிகள், எல்லாருக்கும் பாம்பா மாறுகிறது. அந்த அளவிற்கு மந்திரவாதம் அவங்க காலத்துல காணப்பட்டதை பார்க்கிறோம். அவனும் தண்ணியை தொட்டா அதுவும் ரத்தமாய் மாறுகிறது, அவனாலும் அதை செய்ய முடிகிறது. அந்த அளவுக்கு மந்திரவாதம் காணப்பட்டது. பாபிலோன் தேசத்துல மந்திரவாதிகள், குறி சொல்றவங்க, சூன்யக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னு பைபிள்ல பார்க்கிறோம். ராஜாக்கள் எல்லாருமே அவங்க மந்திரவாதங்கள் அவங்களை நம்பி இருந்தார்கள். இன்றைக்கு நிறைய மந்திரவாதம் உலகம் முழுவதும் மந்திரவாதங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. கடைசி காலமாய் இருக்கிறபடியினால் இது சென்னை பட்டணத்துல நிறைய மந்திரவாதம் செய்யப்படுகிறது, மந்திரவாதங்கள் நடக்கிறது. எல்லாரும் தூங்கின பிறகு இரவு நேரத்தில் இந்த மந்திரவாதங்கள் பல இடங்களிலே பயங்கரமாக செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. தெரியுமா, சென்னையில் இருக்கிற ஒரு மலையில சபைகளுக்கு விரோதமா, பாஸ்டர்மார்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்யப்படுகிறது. அதுக்குன்னே சென்னையில் ஒரு மலைப்பகுதி இருக்கிறது. சபைகளுக்கு விரோதமாய், பாஸ்டர்மார்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வதற்கென்று ஒரு மலைப்பகுதி இருக்கிறது.
சென்னைக்குள்ளேயே நிறைய மந்திரவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறாரு. இந்தியாவில் உலக அதாவது ஆப்பிரிக்காவில் தான் நிறைய மந்திரவாதிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நிறைய அங்கே ஆதிவாசி இருக்கிறதுனால அங்கே நிறைய மந்திரவாதி இருக்கிறது உண்மைதான். நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கெல்லாம் போயிருந்தேன். ஆப்பிரிக்காவில் உள்ள என்ன சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் நிறைய மந்திரவாதிகள்லாம் இருக்கிற உண்மை தான், ஆனால் உலகத்திலேயே பவர் கூடின மந்திரவாதம் ஃபைனலாக நாங்கள் அதை கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் போகிற இடம் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற கேரளாவில் தான் உலகத்திலேயே பவர் கூடின மந்திரவாதிகள் இருக்காங்களாம். ஃபைனலாக படிக்கிறதுக்கு இங்கே தான் வருவேன்னு சொன்னாங்க. பாருங்கள், கேரளா மந்திரவாதிகளால் நிறைந்திருக்கிறது. கேரளா மந்திரவாதிகள் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறாங்க. இந்திய அரசியல்வாதிகள் இந்த மந்திரவாதியை நம்பி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மந்திரவாதியை நம்பி இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க, ஒவ்வொரு மந்திரிமாரும் ஒவ்வொரு மந்திரவாதியை தங்களுக்கு துணையாக வைத்திருக்கிறாங்க. இதுக்கு முந்தன அரசாங்கம் நடத்தின முதலமைச்சர்லாம் பாருங்க, மந்திரவாதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க. வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா அவன் தான் டைம் சொல்லணும், வீட்டுக்கு உள்ள வரணும்னா அவன் தான் டைம் சொல்லணும், எந்த திசையில போகணும் எந்த திசையில பிரயாணப்படணும் அதெல்லாம் அவன் தான் டைம் சொல்லணும். அப்படிதான் நம்முடைய இங்க இருக்கிற அந்த ஆளுகிறவர்களை அவன் பிசாசு பயன்படுத்தி கொண்டு வந்தான். இன்னைக்கு இந்திய அளவில் இதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறாரு. மந்திரவாதங்கள் சென்னை பட்டணத்துக்குள்ள ஏராளமாய் பெருகி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பண்ற ஜபத்துல எல்லா மந்திரவாத கிரியைகள் அழியணும், மந்திரவாதம் பண்றவங்க ரட்சிக்கப்படணும். ஒருவர் கூட சென்னை பட்டணத்துக்குள்ளே மந்திரவாதம் செய்யக்கூடாது. சென்னையில மந்திரவாதம் பண்ணா இப்ப பலிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொல்லணும். என்ன கிறிஸ்தவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சரியா ஜெபிச்சா எபேசு பட்டணத்தில் மந்திரவாதிகள் புஸ்தகத்தெல்லாம் ரோட்டில் போட்டு எரித்த மாதிரி சென்னை ரோட்டில் போட்டு மந்திரவாத புஸ்தகங்கள் எரிக்கப்படணும். அந்த எழுப்புதலுக்காகத்தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த எழுப்புதலை நம்ம காணணும். அல்லேலூயா. இலங்கையில் கிளிநொச்சின்ற இடம் அதான் அவங்களுடைய அந்த தீவிரவாத அந்த அதாவது போராளிகளுடைய அந்த நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக போராடின மக்களுடைய தலைமை இடம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, மூன்று நாள் உபவாச ஜெபம் அங்கே வைத்திருந்தோம். அந்த அங்கே போய் ஜெபிப்பதற்கு மூன்று நாள் உப ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் மைதானத்தில் இடம் கொடுத்தாங்க. சரி இங்கே நடத்துங்கன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பந்தல்லாம் போடணும்ல, எங்களுக்கு யார் பந்தல் போட்டு கொடுத்தா தெரியுமா, இலங்கை இராணுவத்தினர். அங்கே இருக்கிற இராணுவ அதிகாரி அவர் வந்து கேள்விப்பட்டு இராணுவ அதிகாரிகள் வந்து பந்தல் போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு ஷர்ட்டு. நான் எல்லா வீடியோ ஃபோட்டோலாம் எங்கிட்ட இருக்குது. என்ன பண்ண போற, தேசத்துக்காக ஜெபிக்க போகிற, அப்படியா எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தான் வந்து அமைச்சு கொடுத்தாங்க. மூணு நாள் உபாசபம் நடைபெற்றது. அதில் ஒரு நாள் மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்பட ஜெபம் பண்ணினோம். மந்திரவாத கிரியைகள் அழியணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த வாரம் ஒரு பெரிய பிரபலமான மந்திரவாதி இந்த பகுதியில் இருந்திருக்கார். இந்த மைதானத்துக்கு பக்கத்தில் அவர் சொந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய கோயில் கட்டி அங்கே தான் மந்திரவாதம் எல்லாம் பண்ணுவார், அதெல்லாம் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். அவர் தனியாக ஒரு ரூம் இருக்குமா, அது இருட்டாக இருக்கும், அந்த அறைக்குள்ளே வேறு யாரும் போக மாட்டாங்க, அவர் தான் மட்டும்தான் போவார், அங்கே போய் மந்திரவாதம் பண்ணுவார். ஒரு வாரம் கழித்து அந்த அறைக்குள்ளே போனவர் திருப்பி வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு, பல மணி நேரம் ஆச்சு. அவருடைய மனைவி உள்ளே போய் எட்டி பார்த்தா அந்த ஆள் ரத்தங்கைக்கு செத்து கிடக்கிறார், செத்து போயிட்டார், மந்திரவாதி செத்து போயிட்டார். இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, அந்த கிறிஸ்தவனுடைய கடவுள் தான் அடிச்சிட்டார் என் கணவரை. நம்ம ஜெபம் பண்ணதை அந்த அம்மா கேட்டிருக்குது. இந்த மாதிரி நம்ம பொதுவாக ஜெபிச்சோம் மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படணும்னு, அவங்க அந்த கடவுள் தான் அடித்து என் கணவரை இறந்துட்டாரு. அந்த அம்மா சொன்னது அவருடைய விளைவு என்ன தெரியுமா, அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க வீட்டு கேம்பஸுக்குள்ள அந்த கோயில் கட்டி அங்கே தான் மந்திரவாதம் செய்கிறது, அங்கே தான் பூஜையெல்லாம் பண்ணுறது. இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டவுன்னு பாருங்க, கோயில் கோபுரம்லாம் அப்படியே இருக்குது, எல்லா சிலையெல்லாம் அந்த அம்மா எடுத்துட்டு அந்த இடத்த சிலுவையில் வச்சுட்டு மற்ற இடத்துல வச்சு அந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்தாங்க, நாங்கள் எத்தனையோ வருஷமாக இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம், அவன் கணவர் எல்லாம் பண்ணியிருக்காரு, நீ கிறிஸ்துவில் போயிட்ட விட்டுரு, நாங்கள் இதை சாமி கும்பிட்டு கொள்கிறோம். அந்த அம்மா சொல்லி இது ஏன் இடம், நாங்கள் கட்டினது, நான் இதை சர்ச்சா மாத்துறேன்னு அந்த உள்ள சிலுவையை வச்சு சர்ச்சா மாற்றிட்டு
இப்போ அங்கே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் ஆராதனை அங்கே நடக்குது. நான் போயிருக்கும் போது பார்த்துட்டு வந்தேன். அப்போ மந்திரவாதம் அழியட்டும்னு ஜெபிக்கும் போது மந்திரவாதி குடும்பம் ரட்சிக்கப்படும். இனி சென்னையில் ஒரு மந்திரவாதமும் பலிக்க கூடாது. இருளின் அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படணும். இருளின் அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படணும். ஆமென். அதற்காக ஜெபிக்கணும். நான்காவது ஒரு ஆவி இருக்கிறது, அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி. அது என்ன? அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி. இந்த ஆவிகள் என்ன செய்கிறதுன்னா, எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த ஆவி கிரியை செய்யும். அதிகாரத்தில் அத்தாரிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்கிறாங்க நீங்கள் யோசித்து பாருங்க. சென்னை பட்டணத்துக்கு கார்பரேஷனுக்கு யார் அதிகாரி? மேயர். அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு தொகுதி அப்படின்னா ஒரு எம்எல்ஏ, அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறாரு. ஒரு ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் அந்த எஸ்ஐக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறாரு. டிஎஸ்பிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. எஸ்பிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது. டிஐஜிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறபடி அதிகாரங்கள் அப்படியே பெருகிக்கொண்டே இருக்கும். அமைச்சர்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த துறையில் என்ன வேணாலும் அவங்க செய்யலாம். முதலமைச்சருடைய அதிகாரம் தான் தமிழ்நாட்டில் டாப் ஆனது. அதே மாதிரி இந்தியான்னு எடுத்துக்கொண்டிங்கன்னா எம்பிக்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, மத்திய அமைச்சர்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, பிரதமருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அப்புறம் ஜனாதிபதிக்குன்னு அதிகாரம். அப்படி நிறைய அதிகாரங்களை பார்க்கிறோம். பஞ்சாயத்து தலைவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த பஞ்சாயத்துக்குள்ளே என்ன வேணாலும் செய்ய முடியும். அது மாதிரி யூனியன் சேர்மன்னா அந்த யூனியனுக்குள்ளே எதையும் செய்ய முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. எல்லா துறையிலும் அதிகாரிகள் இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் அவங்களுக்கும் ஒரு பவர் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரங்களிலே கிரியை செய்கிற ஆவிகள், இந்த அதிகாரங்களிலே கிரியை செய்கிற ஆவிகள், அது எழுப்புதலை தடுக்கிற ஆவிகள், ரட்சிப்பை தடுக்கிற ஆவிகள், அவைகள் அந்த அதிகாரத்தை வைத்து சாத்தான் தன்னுடைய கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறான். ஒரு தேசத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணணுமானா அந்த தேசத்தின் தலைமையில் இருக்கிற ஆளை பிடிச்சா போதும். நீங்க பாருங்க, தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரிடத்தில் விசாரித்தை செய்கிறவர். அந்த தேசத்தில் ஒரு அழிவை கொண்டு வர தாவீதுக்குள்ள சாத்தான் நுழைந்து விட்டான். சாத்தானுடால் ஏவப்பட்டு, அதாவது உள்ள நுழையில வெளியிலிருந்து ஏவனா ஜனங்களை கணக்கிடுன்னு சொல்லி, அதனுடைய விளைவு ஒரு சாபம் வந்து விட்டது தேசத்துல. ஏராளமான பேர் ஒரே நாளில மரித்து போன சம்பவங்களை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல கோரேஸ் என்ற ஒரு ராஜா, புறஜாதி ராஜா, அவனை ஆவியானவர் தூண்டி எழுப்பி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் பயன்படுத்தினார். அப்ப அதிகாரத்தில் உள்ளவர்களை ஒன்று சாத்தான் பயன்படுத்துவார், அல்லது ஆவியானவர் பயன்படுத்துவார். இது நம்முடைய ஜபத்தை வைத்துதான் கர்த்தர் செயல்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஒன்று தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஜபம் எவ்வளவு முக்கியம் என்பதை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். பவுல் அதை அறிந்து அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜபித்ததுனால அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அதிகாரத்தில் உள்ளவர்களும் அவருடைய ஊழியத்தை தடுக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவருடைய ஜபம் இருந்தது. அப்ப அதிகாரத்தில் உள்ளவங்க மேல ஆண்டவருடைய ஆளுகை இருக்க நம்ம ஜபிக்கணும். இதுல 3 காரியம் இருக்கு, நல்ல கவனிங்க. 1, அரசியல்வாதிகள், அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவங்க தான் சட்டத்தை ஏற்றுகிறவர்கள். தமிழ்நாட்டுடைய எல்லா அரசியல் தலைமையிடம் எதுதான்? சென்னை பட்டணம். இந்த சென்னை பட்டணம் தமிழ்நாட்டில் ஒன்று நடக்கணுமானா சென்னை பட்டணத்தில் நம்முடைய சட்டசபையில் தான் சட்டம் இயற்றப்படும். சட்டத்தை ஏற்றுகிறவர்கள் அரசியல்வாதிகள். அதனால தான் எல்லா அரசியல் தலைவர்கள், எல்லா கட்சி தலைவர்கள் அவங்களுக்குள்ள ஆவியான ஒரு கிரியை செய்யணும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். 1. 2, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க தான் அதிகாரிகள். இப்போ வந்து கல்விக்காக ஒரு சட்டம் புதுசாக ஏற்றுனா கல்வித்துறை இயக்குநர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் நடைமுறைப்படுத்துவார்கள். காவல்துறைக்கு அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றுனா காவல்துறை தான் அதை முக்கியமாக கண்காணிக்கும். இந்த சட்டத்தின் பிரகாரம் எல்லாம் வந்து காரியங்கள் நடத்தப்படுகிறதா, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்க அரசாங்க அதிகாரிகள். ஆனால் கவர்னர், அந்த கலெக்டர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கான கலெக்டர், தாசில்தார், ஆர்ஐ,
இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிகாரிகள், அவங்க தான் நடைமுறைப்படுத்துறவங்க. அதனால தான் அதிகாரிகளுக்கு ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். இவர் சர்ச்சு கேட்டோம்னா யார் அதை தடுக்க முடியும்? முதலமைச்சர் நேரடியாக வந்து தடுக்க மாட்டார், அந்த பகுதியில் இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் தடுப்பாங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க, இதில் கட்டக்கூடாது, இது ரூல் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அவங்க தான் தடை பண்ண முயற்சிப்பாங்க. நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போனால் அங்கே முதலமைச்சரோ அமைச்சரோ வரமாட்டாங்க. யார் வருவா? அவங்க ஒரு போலீஸ்காரனை கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீங்கள் மரம் மாத்துறீங்க, தடுக்கிறக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை பயன்படுத்தி தான் சுவிசேஷத்தை தடுப்பது, சபை கட்டுவதை தடுப்பது, எழுப்புதல் திட்டத்தை தடுப்பது, இதெல்லாம் செய்ய பிசாசன் பயன்படுத்துவான். நம்ம சரியா ஜெபம் பண்ணிட்டா இதே அதிகாரிகளை ஆண்டவர் எழுப்புதலுக்கு சாதகமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. திண்டுக்கல் பக்கம் ரெண்டு வார ஊழியத்திற்கு இயேசு எடுக்கிற டீம் அனுப்பி இருந்தோம். அங்க போய் கிராமத்துல ஊழிய ஆரம்பிச்ச உடனே இந்த மத தீவிரவாத அமைப்பு சுவிசேஷம் எதிர்க்கிற குழு வந்துட்டாங்க. எங்க ஊருக்குள்ள வரப்படாது, சுவிசேஷம் சொல்லக்கூடிய மதம் மாத்துறீங்க, உள்ள விட மாட்டோம்னு பெரிய பிரச்சனை. நம்ம ஆளுங்க சொன்னாங்க, நாங்க இயேசுவை அறிவிக்கிறோம், யாரையும் மதம் மாத்தல, மதத்தை பத்தி பேசல, நற்செய்தி அறிவிக்கிறோம் அப்படின்னு பேசின போது போலீஸை கூட்டு வந்துட்டாங்க. அந்த எஸ்ஐ வந்துட்டார், இன்ஸ்பெக்டர் வந்துட்டார், வந்து பேசினார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லி, எங்களுக்கு இந்தியாவில் சுவிசேஷத்தை அறிவிக்க உரிமை இருக்குது, அதனால நாங்கள் அறிவிக்கிறோம். யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தலை, தனிப்பட்ட ஆள்கிட்ட போய் நாங்கள் கட்டாயப்படுத்தி எதுவும் சொல்லலை, தெருவில் சொல்லுகிறோம், தெருவில்ன்னு பேசுகிறோம், விரும்புகிறவங்க இந்த புஸ்தகத்தை வாங்குவாங்க. அந்த அதிகாரி கவனமாக கேட்டார், கேட்டுட்டு சொன்னார், சரி இந்திய சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் உங்கள் மதத்தை சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கிறாரு, நீங்கள் சொல்லலாம், தனிப்பட்ட முறையில் யாரையும் கட்டாயப்படுத்தாருங்க, அடுத்த மதத்தை பற்றி பேசாதுங்க, இயேசுவை பற்றி மட்டும் அதுதான் நாங்கள் செய்வோம். சரி, அதனால் எவ்வளோ நாள் செய்ய போகிறீங்க? ரெண்டு வாரம். ரெண்டு வாரம் நீங்கள் செய்யலாம், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன். அந்த மத தீவிரவாத அமைப்பை கூட்டு சொன்னாங்க, நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க இந்திய சட்டத்தின் பிரகாரம் அவங்களுடைய உரிமை, அவங்க தெருவில் பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட வந்து உன்னை கட்டாயப்படுத்தினாங்களா, வாய் மூடிட்டு போன்னு சொல்லி விரட்டி விட்டார் அவர். அதுதான் அதிகாரிகளை நமக்கு சாதகமாக கத்தர் மாத்திருவாரு. இது எப்போ நடக்கணும்? நீங்க ஜபத்துல ஜெயிக்கணும், முதலாவது ஜபத்துல ஜெயிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சரியா வசனத்தின்படி ஜெபிச்ச அதிகாரிகள் நமக்கு சாதகமாய் மாற்றப்படுவார்கள், ஆவியானவர் அதை செய்வார். அதுக்குதான் ஆண்டவர் ஜெபிக்கும்படி எழுதி இருக்கிறார். மூன்றாவது, சட்டத்தை அதாவது கண்காணிக்கிறவர்கள் தான் நீதிமன்றம், நீதிபதிகள். சட்டத்தை ஏற்றுகிறவர்கள் அரசியல்வாதிகள், அவங்களுக்காக ஜெபிக்கணும். சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க அரசாங்க அதிகாரிகள், அவங்களுக்காக ஜெபிக்கணும். சட்டத்தை கண்காணிக்கிறவங்க, சட்ட பிரகாரமாக நடக்குதா கண்காணிப்பதான் நீதிமன்றம். அதனால தான் நீதிபதிகள், அந்த நீதிமன்றங்கள், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் ஜெபிக்க தவறுனதுனால தான் நமக்கு பிரச்சனை. சரியா நம்ம ஜெபிச்சோம்னா கத்திரிக்கிறையை செய்வார். பெங்களூர்ல ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தாங்க. பென்னிகன் அமெரிக்காவிலிருந்து வரப்போகிறார்னு விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒழுங்கு பண்ணிட்டாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ். அங்கே இருக்கிற மத தீவிரவாத அமைப்பினர் வழக்கு போட்டாங்க, இவர் வந்தா மரம் மாற்றுவார், மரம் மாற்ற வர்றாங்க, அவரை விடக்கூடாது, தடை பண்ணணும் இந்த கூட்டத்தின்னு சொல்லி வழக்கு, அவசர வழக்காக நீதிமன்றம் வழக்கை விசாரித்தார். நான் அந்த மீட்டிங் போயிருந்தேன். அப்போ என்ன ரிசல்ட் வந்தது தெரியுமா? அவர் வந்து அந்த ஜட்ஜு வந்து இந்து தான். அவர் பேசும்போது வாக்குவாதம், ரெண்டு வக்கீல்கள் பேசுகிறாங்க. அவர் கேட்டு சொன்னார், இவங்க கிறிஸ்தவங்க, மதம் மாற்றுவாங்க, அதனால் இவங்களை இதை அனுமதிக்க கூடாதுன்னு வாதாடுறாங்க. அந்த நீதிபதி எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னார். அதே சமயம் பெங்களூரில் பேலஸ் கிரவுண்டு, பெரிய கிரவுண்ட் இருக்குது, அங்கே அதாவது பகவத்கீதை விளக்க கூட்டம் நடைபெற்றது. இந்துக்கள் வச்சுருக்கிறாங்க பகவத்கீதை விளக்க கூட்டம். அவர் கேட்டார், பேலஸ் கிரவுண்டில் பகவத்கீதை விளக்க கூட்டம் இருக்குல்ல, ஆமாம், எதுக்கு வச்சுருக்கிறீங்க? இந்து மத நூல் பகவத்கீதை, அதை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்து மதத்தை சார்ந்த பிரசங்கிமார்கள் வந்து விளக்க சொல்கிறாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி பைபிள் கிறிஸ்தவர்களுக்குடைய நூல், அதை பற்றி சொல்றதுக்கு ஒருத்தர் வருகிறார், அதை ஏன் தடுக்கணும், தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம ஜெபம் பண்ணினா நீதிமன்றத்தில் கர்த்தர் ஆளுகை செய்வார்.
நீதிபதிகளை கர்த்தர் பயன்படுத்துவார். நம்ம ஜெபிக்க தவறுகிறதுனாலதான் நிறைய காரியங்கள் தப்பா நடக்கிறது. பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்கு சரியா ஜெபித்த பாருங்க, எல்லாத்தையும் நமக்கு சாதகமாய் ஆவியானவர் மாற்றி விடுவார். சாத்தானுடைய ஆளுகைக்கு முடிவு வந்துவிடும். அதனால இந்த நான்கு விதமான ஆவிகள், வானமண்டலத்தின் ஆவிகள், துறைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், இருளின் அந்தகார வல்லமைகள், அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், சென்னை பட்டணத்தை குறிவைத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்த நில்லுங்க, எல்லாரும் வேகமா எழுந்த நில்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கருத்தா நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் கருத்தா ஜெபிக்க போகிறோம். முதலாவது எல்லாரும் எழுந்த நில்லுங்க, எல்லாம் ஒருமனப்படணும், வேகமா எழுந்துருங்க. யுத்தம் பண்ண போகிறோம், யுத்த வீரர்களாக எழுமி நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு யுத்த வீரர்களாய் சத்தம் போட்டு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு யுத்த ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஒருமனப்படணும். பின்னால் இருக்கிறவங்க, வெளியில ஹால்ல இருக்கிறவங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு சென்னை பட்டணத்தை குறிவைத்து ஜெபிக்க போகிறோம். சென்னை பட்டணம் முழுவதையும் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து ஜெபிக்க போகிறோம். சென்னை பட்டணத்திலே கிரியை செய்கிற வான மண்டலத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்த போகிறோம். பிசாசை நல்ல கவனிங்க. இப்ப யுத்தம் பண்ணும் போது பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த பிசாசை துரத்துங்க, இயேசுவை இந்த பிசாசை துரத்துங்க அப்படின்னு ஜெபிச்சா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் துரத்துறதா? உனக்கு தானே அதிகாரம் கொடுத்துருக்குறேன், என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள். உனக்கு தானே அதிகாரம் கொடுத்துருக்குறேன், நீ தான் அதை செய்யணும், நீ தான் துரத்தணும். நீ துரத்தினா தான் அது போகும். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பிசாசை எதிர்த்து அவனை ஜெபித்த துரத்தும் போது 1 பேதுரு 5:7 நம்ம வார்க்க 7:8 வசனங்கள்ல விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நிற்கணும். நல்ல கவனிங்க. பிசாசை எதிர்த்து ஜெபிக்கும் போது விசுவாசம், அதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்துல உறுதியா இருக்கணுமா? என்ன விசுவாசம்? லூக்கா 19:19 வசனம் சொல்லுகிறாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சில ஊழியர்கள் சிலர் சொல்லி கொடுக்குறாங்க, நீ பிசாசை துரத்தின அது உன் வீட்டுக்கு வந்துடும், நீ பிசாசை துரத்தின உன்னை தாக்கிறோம். உன்னை யார் பிசாசு துர சொன்னா அப்படின்னு சொன்னா, இயேசு சொல்றாரு இப்போ பிசாசை நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு. இல்லை நீங்கள் சேதப்படுவீங்கன்னு ஒரு ஊழியர் சொல்கிறாரு, எதை நம்புவீங்க? இயேசு சொல்கிறாரு நீங்கள் சேதப்படுத்த மாட்டார் உங்களைன்னு. ஒரு ஊழியர் சொல்கிறார் நீ துரத்தினவன் நீ சேதப்படுவேன்னு. எதை நம்புறீங்க சொல்லுங்க? இயேசு சொல்லுவதை விசுவாசிங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆனால் நீங்க சேதப்படுத்தாம இருக்கணுமானா யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ பிசாசை எதிர்க்க முன்னால முதல்ல யாருக்கு கீழ்ப்படியணும்? நீங்க ஏதாவது ஒரு வேத வசனத்தின்படி கர்த்தரங்களோடு பேசி நீங்க கீழ்ப்படியாமல் இருந்தால் பிசாசை எதிர்க்காதங்க, அது உங்களை தாக்கணும். அது அர்த்தம். நீங்க ஆண்டவுடைய வசனத்தை கீழ்படியாம பிசாசை எதிர்க்கிறன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ வசனத்துக்கு கீழ்படியாத ஆளு, உங்களை தாக்கிடுவான். அதனால தான் முதல்ல வசனத்திற்கு கீழ்படிய ஒப்பு கொடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் உங்களுக்கு அவன் பயப்படுவான், உங்களை சேதப்படுத்த முடியாது. அதான் விசுவாசம். விசுவாசத்துல உறுதியாருங்க. 2 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனில உங்களில் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டில உங்களில் இருக்கிறவர், சென்னையில் இருக்கிற பிசாசை காட்டில உங்களில் இருக்கிறவர், உங்களால் அவனை துரத்த முடியும். நீங்க துரத்தின அவன் போய்த்தான் ஆக வேண்டும். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் நிறைய டிராஃபிக் இல்லை, பஸ்ஸுகள் லாரிகளை வேக வேகமாக போய்கிட்டே இருக்கும். அப்படியே
ஒரு போலீஸ்காரர் கையில் சிவப்பு ஒரு போர்டு வச்சிருப்பார், என்னது ஸ்டாப் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம். போலீஸ்காரர் பெரிய லாரியை வரும், அவர்கள் தைரியமாக ரோட்டில் நின்று அப்படி காமிச்சா நீங்கள் போய் காமிக்க முடியுமா? அப்படி லாரி உங்கள் மேலே ஏறி உங்களை சட்னி ஆக்கிட்டு போயிடும். ஆனால் அவர் அந்த போர்டை காமிச்சா சும்மா ஸ்டாப் பண்ணி தானே எழுதியிருக்குது, வெள்ளை ஒரு சிவப்பு எழுத்தில் பெரிய லாரி கூட பிரேக் போட்டு அப்படி டக்குன்னு நிற்கும், எந்த வண்டி மோவாது. ஏன்? அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அதிகாரம். ஆனால் அவர் ஐயோ லாரி ஐயோ பஸ்ன்னு பயந்து ஒதுங்கினா என்ன ஆகும்? டிராஃபிக் ஜாம் ஆகி எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிடும். இன்னைக்கு சென்னை பட்டணமே பாதிக்கப்பட்டிருக்க காரணம் நீங்கள் தான். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தலை, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யலை. ஆனால் தான் இத்தனை வாலிபர்களை அவன் அழித்து கொண்டிருக்கிறான், இத்தனை சிறுபிள்ளைகளை சாத்தான் அழித்து கொண்டிருக்கிறான். அவன் விடுதலையோடு செயல்பட்டு கொண்டிருக்க காரணம் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. சுயநலமாயிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். இன்னும் வைத்த வலிக்கும் தலைவலிக்குமே ஜெபித்து ஜெபித்து பட்டணம் நாசமாகி கொண்டிருக்கிறது. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தினால் சாத்தானை நீங்கள் நடுங்க பண்ண முடியும். சென்னை பட்டணத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் எழும்பி ஜெபித்தால் ஒரு பிசாசும் இங்கே கிரிய செய்ய முடியாது. உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கிறது. நம் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவரே அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன். நீங்க எழும்பணும். ரோட்டுக்கரையில் ஒதுங்கி நிற்கிற போலீஸ்காரனை போல இருந்தா சேரும் விபத்துகள் மரணங்கள் ஏற்பட காரணம் அந்த போலீஸார் தான். அவனு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தல. இன்னைக்கு இத்தனை வாலிபர்கள் சென்னையில நாசமாகிறார்கள், விபச்சாரம் வேசித்தனை பெருகுகிறது, குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்றால் இத்தனை பேர் இருந்தும் ஏனது நடக்கிறது? உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை, நீங்கள் செயல்படவில்லை. அதைத்தான் சாத்தான் பயன்படுத்துகிறான். இன்றைக்கு விழித்துக் கொள்ளுங்க, இனிமேல் சாத்தானை செயல்பட விடக்கூடாது. சென்னையில பிசாசேவனை செயல்பட விட மாட்டோம். அப்படி எழும்பின ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு வைராக்கியத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது வானமண்டலத்தின் ஆவிகள் அவைகளை ஓட ஓட விரட்டணும். நீங்க எதிர்த்து முதலாவது விசுவாசம், என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், ரெண்டாவது எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னா நீ போனா நீ போய்தான் ஆகணும் பிசாசே, நீ விரட்டினா ஓடித்தான் ஆக வேண்டும். நோ ஆப்ஷன், சாத்தானுக்கு ஆப்ஷன் கிடையாது. தேவன் நமக்கு வாக்கு கொடுத்து விட்டார், என் நாமத்தினாலே பிசாசை துரத்துங்கள், அது போய்தான் ஆகணும். அந்த விசுவாசம், விசுவாசத்தோடு ரெண்டாவது யுத்தம் பண்ணுன ஆயுதம் வேணும். நம்ம வந்து ஆயுதம் தரித்திருக்கணும். அதான் எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்குல்ல, ரட்சணிமனு தலை செய்கிறா, நீதி என்ன மார்க் அவசம், விசுவாசமனு கேடயம், வசனம் என்கிற ஆவியின் பட்டயம், சுவிசேஷத்திற்கு ஆயத்தமன்னு பாதரட்சை, இதெல்லாம் தொடுத்து நின்றாதான் யூனிஃபார்ம். அதே மாதிரி போலீஸ்கார், நான் போலீஸ்காரன் என் கையில் போர்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் போடாம ஒரு போலீஸ்காரரை போய் கை காமிச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க? யூனிஃபார்மே போடல, அவரு போலீஸார்னே தெரியல, கையில போர்டு வச்சிருக்காரு, ரோட்ல போய் நின்று ஸ்டாப் பண்ணா திட்டுவான், புத்தி இருக்குதா அவனுக்கு? ஒன்னு ஏத்தி கொன்னு கூட ஓடி போன்னு விரட்டிடுவான். நான் போலீஸ்காரன், போலீஸ்காரன் எப்படி எனக்கு தெரியும் யூனிஃபார்ம் இருக்கா கேட்பான். அப்ப யுத்தம் பண்ணணுமானா இந்த யூனிஃபார்ம் நமக்கு இருக்கணும். ரட்சணமன்னு தலை சேரா இருக்கணும், நீதி என்ன மார்க்கவசம் தரித்திருக்கணும். அல்ல இல்லையா சொல்லுங்க. விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடிச்சிருக்கணும், வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை கையில வச்சிருக்கணும். பாதரட்சை ரொம்ப முக்கியம், இல்லைன்னா பாதத்துல போட்டு தள்ளிடுவான் எதிராளி. பாதரட்சை என்னது? சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்கிற பாதரட்சை. அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதுக்கு ஒப்பு கொடுத்தவங்க ஜெபித்தாதான் பிசாசு ஓடும். நீ பாதரட்சையை போடல, நீ ஏமாத்திக்கிட்ட அலைகிற, நீ வந்து ஜெயித்தர முடியுமா என்ன? சாத்தான் கூட சொல்லுவான், பாதரட்சியை போடலையே, சுவிசேஷம் அறிவிக்க ஒப்பு கொடுக்கிறவங்க ஜெபித்தாதான் பிசாசு ஓடும். ஆமேன் சொல்லுங்க. நீ சோம்பேறிய வீட்டுல படுத்து கிடக்க நீ என்ன விரட்டினா நான் போயிருவேனா? நீ எப்பமா ஓ வயிற்று வலிக்கும் தலைவலிக்கும் ஓ பிரச்சனைக்கு தானே ஜெபிக்கிற, நீ ஜெபிச்சா நான் பயந்துருவேனா? பிசாசு உங்களை பார்த்து மிரட்டிடுவான். நீங்க வசனத்தின்படி சரியா இருந்தா உங்களை பார்த்தாலே பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படி மாறணும்.
சீசர்களா மாறணும். நம்ம இன்றைக்கு அப்படிதான் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் மாத்திரம் இல்ல, பிசாசை எதிர்க்கும் போது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன் பிசாசு, இயேசுவின் நாமத்தில் நீ போ, இயேசுவின் நாமத்தில் உன்னை விரட்டுகிறேன். இந்த நாமத்தை சொல்லணும். ரெண்டாவது, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள். இயேசுவின் இரத்தத்தை உன் மேல தெளித்து ஜெபிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை தெளிக்கிறேன், அதை சொல்லி ஜெபிக்கணும். மூன்றாவது, வேத வசனத்தை சொல்லணும். என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள் என்று இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி உன்னை துரத்துகிறேன். அவருடைய வசனத்தை சொல்லணும். சாத்தானே, உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்துல உறுதியா இருக்கணும். அடுத்தது, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கணும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியில நிரம்பும் போது ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க பேசுற அந்நிய பாஷை வித்தியாசமா இருக்கும். அது யுத்தம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை கண்டாலே பிசாசு நடுங்குவான். இப்ப அப்படி நாம யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிற எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு கரம் தட்டி, நம்ம வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. அற்ப பாடகர்கள் வாங்க, தயவுசெய்து யார் பாட்டு பாடுறவங்க வாங்க. எல்லாம் கரம் தட்டி அந்த பல்லவியை ரெண்டு முறை பாடி யுத்த ஜபம் பண்ண போகிற எல்லாம் ஆயத்தமா இருங்க. இது யுத்தம் பண்ண போகிற நேரம். யுத்தத்துல யாரும் அமைதியா இருக்க கூடாது, அசதியா இருக்க கூடாது. இன்றையிலிருந்து சென்னையினுடைய ஆவிக்குறைய கிளைமேட் மாறியே ஆக வேண்டும். சென்னை பட்டணத்துல சாத்தானுடைய வல்லமைக்கு முடிவு கட்டியே ஆக வேண்டும். இந்த பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு தடையாய் இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். எல்லாம் கரந்துட்டி பாட, எல்லாம் சத்தமா வாய் திறந்து பாடணும். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை, ரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா. எல்லாரும் வல்லதுகரம் உயர்த்துங்க, கண்களை மூடி, ஆண்டவரே யுத்தத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், யுத்தத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், இந்த யுத்தத்திற்கு என்னை பரிசுத்தப்படுத்தும், இந்த யுத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சென்னை பட்டணம் மீட்கப்பட வேண்டும், சென்னை பட்டணமே ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பட்டணம் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும். இந்த பட்டணத்தில் கிரியிச்சுகிற ஆவிகளை எதிர்த்து யுத்தம் பண்ண என்னை பலப்படுத்த வீராக, என் அபிஷேகம் பண்ணு வீராக, என் ஆவியினால் நிரப்ப வீராக. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இப்பொழுது ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறாரு. அது யுத்த அபிஷேகம், அது யுத்த அபிஷேகம், அது யுத்தம் பண்ணுவதற்கான, போராடுவதற்கான அபிஷேகம், சாத்தானை மேற்கொள்வதற்கான அபிஷேகம். நிரப்புங்க ஆண்டவரே, எல்லாரையும் நிரப்புங்க. இத்த அபிஷேகம் இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். இத்த அபிஷேகம், இத்த அபிஷேகம், நிரப்பம், நிரப்பம், நிரப்பம். அனாயிட் எவரிபடியிலும் இத்த அபிஷேகம். Glory! தகபதலபஷரபகபதலபக. நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, பலப்படுத்துங்க. இத்த அபிஷேகம் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஒரு புதிய பாஷை உங்களுடைய நாவிலே வருகிறாரு, ஒரு புதிய பாஷை, அது இத்த பாஷை. தகபதலபகபஷரபகபதலபக.
உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறது, ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா தகா பாதா லாபா ஷரபா நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலருக்குள்ளே புதிய பாஷை வருகிறது, அது யுத்த பாஷை. ஆவியானவர் கொடுக்கிற யுத்த பாஷை. சாத்தான் நடுங்க போகிறான், பிசாசு நடுங்க ஆரம்பித்து விட்டான். சென்னை பட்டணம் இயேசுவுக்கு சொந்தம். இது தோமாவின் பட்டணம், இது எழுப்புதலின் பட்டணம், இது இந்தியாவின் எருசலேம். இங்க மாற்றம் வந்தே ஆகணும். எல்லாம் கவனிங்க. முதலாவது எல்லாம் வான மண்டலத்தை நோக்கி வலதுகரத்தை உயர்த்தி ஆள்காட்டி விரலை நீட்டி பொல்லாத வான மண்டலத்தின் ஆவியே சென்னை பட்டணத்தை விட்டு நீ வெளியேறணும். உனக்கு விரோதமாய் நாங்கள் வந்திருக்கிறோம், யுத்தம் பண்ண வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சென்னை பட்டணத்தை பாழாக்குகிற பொல்லாதவனே, சென்னை பட்டணத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற பொல்லாதவனே, சென்னை பட்டணத்தின் வாலிபர்களை சிறு பிள்ளைகளை இளம் பிள்ளைகளை வஞ்சிக்கிறவனே, உனக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். ஆவில நிரம்பி ஜெபிங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. தகபா தலா கபா தலா பகா பஷர பகா துடலா தரா பஷர பகா பதலா பகம் துடரா தரா பஷர பகா பதலா பாம். வானமண்டலத்தின் ஆவிகளை விரட்டுகிறோம், வானமண்டலத்தின் ஆவிகளை துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே வானமண்டலத்தின் ஆவிகளை துரத்துகிறோம். வெளியேறி போ, இயேசுவின் நாமத்தினாலே சென்னை பட்டணத்தை விட்டு வெளியேறு. பொல்லாத சாத்தானே, உனக்கு விரோதமாய் வருகிறோம். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, விடாதுங்க, யுத்தத்தை நிறுத்தாதுங்க. இன்ன சத்தமாய், இன்ன சத்தமாய் யுத்தம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில ஆவில நிரம்பி ஜெபிங்க ஜெபிங்க. துகபா தலபா கா ஷரபா டலா தலா கபாபா துகபா தலபா டு டரா தரபா ஷரபா கபா தலபும் பந்தபா டலா தரா தரா ஷரபா கபா தலபும். விடாதுங்க விடாதுங்க. இன்ன அதிகமா ஜெபிக்கணும், இன்ன அதிகமா ஜெபிக்கணும். பொல்லாத ஆவிகளை எதிர்க்கிறோம், வானமண்டலத்தின் ஆவிகளை விரட்டுகிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வானமண்டலத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். தகபா தலா பஷரபகா பதபா டுடலா தரா தரஷரபகா. தேங்கிலோ அபிஷேகம் பெற்ற ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கிற யாராவது ஒருவர் முன்னால வந்து ஜெபிக்கணும், இந்த மைக்கில் ஜெபிக்கணும். யார் வர்றீங்க? யாராவது ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆவில நிரம்பி ஜெபிக்கிற ஒருவர் முன்னால வாங்க, அப்படி முன்னால வாங்க. இந்த மைக்கு தருவாங்க, அவங்களோட சேர்ந்து எல்லா கரமுயத்தை ஜெபிக்கணும். குறிப்பா வானமண்டலத்தின் ஆவிகளை எதிர்த்து சகோதரி, வேற எதுக்கும் ஜெபிக்க கூடாது. வானமண்டலத்தின் ஆவிகளை எதிர்த்து எல்லாம் வலது கரம் வைத்தங்க. சென்னை மக்கள் தான் ஜெபிக்கணும், ஜெபிங்க. பட்டணத்துக்காக அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒரு மனதோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆவியை எதிர்த்து ஜெபிங்க, எதிர்த்து ஜெபிங்க. நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின், ஆமென், அதிகாரத்தின்படி மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி, ஆமென், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ரட்டுகிறோம். அந்த பொல்லாத ஆவிகளை ரட்டுகிறோம் இயேசுவின் நாமத்திலே, ரட்டுகிறோம் பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. இயேசுலோ இந்த சென்னை பட்டணத்தை விட்டு அடிக்கப்பட்ட ஆட்டு குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உன் மேல் தெளிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், எல்லா கரம் தட்டி ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒரு சகோதரர் வாங்க, அபிஷேகம் பெற்ற ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற சகோதரன் இங்க வந்து அந்த ஆவியை எதிர்த்து, வான மண்டலத்தின் ஆவியை எதிர்த்து ஜெபிக்கணும். ஒரு நிமிஷம் எல்லா கரம் வைத்தங்க, அவங்களோட இணைந்து ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. இந்த மைக் கொடுங்க, மைக் கொடுங்க. எல்லா கரமுயத்தை சொல்லுங்க, ரத்தத்தை தெளிக்கிறோம், வானமண்டலத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறோம். இந்த பட்டணத்தை விட்டு வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம், பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை அதட்டுகிறோம், வெளியேறி போ இயேசுவின் நாமத்தினால், வானமண்டலத்தை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லா கரம் தட்டி ஆர்ப்பரித்த துணிங்க, ஆர்ப்பரித்த துணிங்க, சத்தமா துணிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், இந்த ஆவிகள் தான் நிறைய பேர் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். மதுபானத்திற்கு லட்சக்கணக்கான மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள், வாலிபர்களை போதை வஸ்துகளுக்கும் தவறான நம்பிக்கைகளுக்கும் பழக்கங்களுக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள், விபச்சாரம், பேசித்தனம், இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான குற்றங்கள், இந்த பாவங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள், தவறான நம்பிக்கைகள், மனுஷனை தெய்வம் என்று நம்புவது, நாமே தெய்வம் ஆகிவிடலாம் என்று நம்புவது, பேய்களை கூட தெய்வம் என்று நம்புவது, இந்த மாதிரி தவறான நம்பிக்கையில அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள், பாரம்பரியம், முன்னோருடைய வழக்கம் என்று நிறைய தவறான காரியத்தில் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அது அழிக்கப்பட வேண்டும், அது அழிக்கப்பட வேண்டும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கட்டப்பட வேண்டும். எல்லா வல்லதுகர முயற்சி சென்னை பட்டணத்தில் கரிய செய்கிற துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. வாலிபர்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகள், தவறான நம்பிக்கையில எங்கள் ஜனத்தை அடிமைப்படுத்துகிற ஆவிகள், சிறைப்படுத்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஆவில நிரம்பி ஜெபிங்க, ஜெபிங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, விடாதுங்க, விடாதுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, சென்னை பட்டணத்துக்குள்ளே கரிய செய்கிற துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக. ஆத்மாக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள், ஆத்மாக்களை வஞ்சிக்கிற இந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஜோமனுங்க, ஜோமனுங்க, விடாருங்க. அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ஜோம் பண்ணுங்க, விடக்கூடாது, விடக்கூடாது. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் உங்க ஆபீஸ்ல கிரிய செய்கிறது, உங்க ஃபேக்டரியில கிரிய செய்கிறது, உங்க தெருவில் கிரிய செய்கிறது. பொல்லாத அடிமைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவிகளை முடக்குகிறோம், முடக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில். யாராவது ஒருவர் முன்னால வந்து, சென்னையில் இருக்கிற ஒருவர் முன்னால வந்து, எங்க சென்னை பட்டணத்தில் கரிய செய்கிற இந்த பொல்லாத துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சிறைப்பிடிக்கிறோம், அவைகளை கட்டுகிறோம் என்று ஜெபிக்கணும்.
இந்த சகோதரர் ஜெபிக்க போறாங்க. எல்லா வலதுகர வைத்தங்க, எல்லா வாய்தரண்டு ஜெபிக்கணும். யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அருமையான என் வாலிப பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, ஆள் கொண்டிருக்கிற போதை வஸ்திரங்களை, விபச்சாதர வேசி ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டிக் கொள்ளுகிறோம். இந்த சென்னை பட்டணத்தை விட்டு அகற்றும்படியாய் ஜெபிங்க. வாலிப பிள்ளைகளை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். பொல்லாத துரத்தனங்களை, ஆவிகளை இயேசுவின் வஸ்தித்தக் கொண்டிருக்கிற பொல்லாத வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை கடிதை கொள்ளுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் ரத்தத்தினாலே, வல்லமையினாலும், ஆண்டவரே அற்புதத்தினாலும் துரத்தன ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ராத்திரி வேளையில உபவாசத்தில் ஆண்டவரே நீர் இறங்குவீராக. சகோதரிகளிலே ஒருவர் முன்னால வந்து இந்த துறைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கட்டப்பட, அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட, இந்த சகோதரியோடு சேர்ந்து எல்லா கரம் அந்தகார லோகாதிபதி மந்திரவாத பில்லிசனி ஆவி, உங்களுக்கு தெரியுமா சென்னை பட்டணத்தில் 100,000+ அதிகமான குடும்பங்கள், மக்கள் தெருவோரத்தில் இருக்கிறாங்க. ஹோம்லெஸ் பீப்புள், வீடு கிடையாது. ராத்திரி போகும்போது பாருங்க, தெருவோரத்தில் படுத்திருப்பாங்க. அதில் குழந்தைகளும் இருக்கிறாங்க, குடும்பமாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன், நிறைய பஸ் ஸ்டேஷன், நிறைய இடங்களில் தாய் தகப்பன் இல்லாத அநாதை பிள்ளைகள் சுற்றி திரிகிறாங்க. பழைய பேப்பர்கள் இதெல்லாம் பொறுக்கி வாழ்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகள்லாம் காணாமல் போகிறாங்க. அது இல்லாதபடி தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு மாதமும் நிறைய குழந்தைகள் மிஸ்ஸிங், காணாமல் போகிறாங்க. இந்தியாவில் 1 வருஷத்தில் 1,00,000+ அதிகமான குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. டெல்லி பட்டணத்தில் மாத்திரம் 1 வருஷத்தில் 5,000 குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. பார்லிமெண்டில் மினிஸ்டர் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கும் போது சொன்ன வார்த்தை, எங்கே போகிறாங்க அந்த குழந்தைகள், என்ன ஆகுறாங்க, அவங்களை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க. ஒரு காரியத்துக்கு மட்டும் இல்லை, வெறும் பிச்சை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் பயன்படுத்துகிறாங்க. சிலருடைய குழந்தைகளுடைய உறுப்பை திருடிடுறாங்க. பிள்ளைகளை தப்பான காரியத்துக்கு பயன்படுத்த கொண்டு போகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, சென்னை பட்டணத்தில், சென்னை பட்டணத்தினுடைய அவுட்டர் பகுதியில் மந்திரவாதத்துக்கு உயிர் பலி கொடுக்க குழந்தைகளை கடத்திட்டு போகிறாங்க. குழந்தைகளை பலி செலுத்தி அந்த இரத்தத்திலிருந்து தாயத்துகள் தகடுகளை உருவாக்கி அது இந்தியா முழுவதும் போகிறது. இந்த காரியம் கிராமத்தில் நடைபெறுகிறது, சென்னையை ஒட்டி உள்ள கிராமத்தில். அந்த பகுதிக்கு போன போது அந்த மக்களே பயபக்தியோ பயத்தோடு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் அங்கே நடக்கிறது என்று. இது உண்மை. அப்போ காண போகிற குழந்தைங்க எங்கே போகிறாங்க, உயிர் பலி, நரபலி கொடுக்கப்பட்டு மந்திரவாதங்கள் சென்னைக்கு பக்கத்தில் நடக்கிறது. இனி இதை விடக்கூடாது.
ஒரு மந்திரவாதி சென்னைக்குள்ள செயல்படக்கூடாது, ஒரு மந்திரவாதமும் செயல்படக்கூடாது. பொல்லாத அந்தகார வல்லமை, இருளின் அந்தகார வல்லமை அழிக்கப்பட வேண்டும். எல்லா வல்லதுகர முயத்துங்க, ஆவில நிரம்புங்க. அந்நிய பாஷையில் 5 நிமிடம் ஜெபிக்கணும். இருளின் அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. மந்திரவாத கிரியைகள், மந்திரவாத வல்லமைகள், மந்திரவாத தகடுகள், மந்திரவாத தாயத்தகை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. விடாதங்க, விடாதங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, யுத்தம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிங்க. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பொல்லாத மந்திரவாத கிரியைகள் அழியணும். சென்னை பட்டணத்துக்குள்ள ஒரு மந்திரவாதியும் செயல்படக்கூடாது. மந்திரவாத வல்லமைகள் எரிவதாக, அழிவதாக, கத்தருடைய அக்னி இறங்குவதாக, கத்தருடைய அக்னி இறங்குவதாக. மந்திரவாத வல்லமைகள் எரிவதாக, மந்திர வல்லமைகள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே மந்திரவாத கிரியைகள் முடக்கப்பட்டு போவதாக. அக்னி இறங்கட்டும் இப்பொழுது. ஜெபிங்க, ஜெபிங்க, விடாதங்க, விடாதங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. எல்லா மந்திரவாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மந்திரவாத கிரியைகள் அழிவதாக, அக்னி இறங்குவதாக, சாத்தானுடைய பலிபீடம் எரிவதாக, எரிவதாக. இன்றைக்கு இரவு அற்புதம் நடப்பதாக. தேவ தூதர்கள் இறங்குவார்களாக. சாத்தானுடைய பலிபீடம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடாருங்க. ஹல்லேலூயா, 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 தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகோதரி ஜெபம் பண்ணும் போது எல்லாரும் வல்லதுகர முயற்சி. சென்னை பட்டணத்தில் இனி ஒரு மந்திரவாதமும் செயல்படக்கூடாது. இரவு நேரத்தில் செய்யப்படுகிற மந்திரவாத கிரியைகள் அழியணும். மந்திரவாதிகளுடைய பலிபீடங்கள் எரியணும். மந்திரவாத தகடுகள், தாயத்தகள் எல்லாம் அழியணும். சென்னைக்குள்ளே மந்திரவாதம் செயல்படக்கூடாது. எல்லாரும் ஜெபிங்க. முடக்கப்படுவதாக சென்னையில் ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதியில் மந்திரவாதம் செய்யப்படுகிறார். சபைகளுக்கு விரோதமா, பாஸ்டர்மார்கள் ஊழியர்களுக்கு விரோதமா, முக்கியமாக குறிவைத்து அதுக்காக பிரத்யேகமாய் மந்திரவாதம் செய்யப்படுகிறது. மலையில், சென்னையில் இருக்கிற ஒரு மலைக்கு மேலே எல்லா வல்லதுகரம் உயர்த்தணும். அந்த அது ஆண்டவருக்கு தெரியும் அது எந்த மலை என்னன்னு. நீங்கள் ஆண்டவரே சென்னையில் மலைப்பகுதியில் சபைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், பாஸ்டர்மார்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத கிரியைகள் அழியணும். இப்போ அங்கே அக்னி இறங்கணும். சாத்தானுடைய பலிபீடம் அழியணும். ஊழியர்கள் சாகணும்னு மந்திரவாதம் பண்ணுறாங்க.
ஊழியர்கள் பாவத்தில் விழணும்னு மந்திரவாதம் பண்றாங்க, சபைகள் முடக்கப்படணும்னு மந்திரவாதம் பண்றாங்க, அது அழியணும். எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க, என்ன சத்தமோ யுத்தம் பண்ணுங்க யுத்தம் பண்ணுங்க யுத்தம் பண்ணுங்க. எல்லையில பயம் வரணும், மந்திரவாதிகள் நடுங்கணும், அக்னி இறங்குவதாக, அந்த மலை மேல அக்னி இறங்குவதாக, சாத்தானுடைய பலிபீடம் எரியவராக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுடைய வல்லமை எரியட்டும். ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணுங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்காத ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஐயா நீங்க ஜெபிச்சிட்டீங்க, ஜெபிக்காத ஒருவர் எல்லாம் கரம் வைத்துங்க, எல்லாம் குறி வைத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாம எல்லாம் கைத்தட்டி பாடுங்க. சத்தமா பாட போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், ஆமென் ஆமென். நாமம் இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்ல நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்ல நாமம் இன்ப நாமம். ஆமென் அல்லேலூயா. கவனிங்க, அடுத்ததாக அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள் மூன்று காரியம் சொன்னேன். முதலாவது அரசியல்வாதிகள், இவங்க தான் சட்டத்தை இயற்றுகிறவர்கள். சட்டசபையில் ஒரு காலத்தில் ஒரு முதலமைச்சர் சட்டத்தை நான் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஏற்றினாங்க. அந்த வச்சு எல்லா சபைகளை இணைந்து ஜெபித்த உடனே அடுத்த தேர்தலில் ஒரு சீட்டு கூட இல்லை, பாராளுமன்றத்தில் ஒரு சீட்டு கூட இல்லை. ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. உடனே முதலாவது அவங்க அறிவித்தது, மதமாற்ற தடை சட்டத்தை வாபஸ் வாங்குகிறேன். அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, எதையும் முன்வைத்த கால பின் வைக்க மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு காரியத்தில் தான் ஆண்டவர் பின்வ தள்ளினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அப்போ நம்ம கரெக்டாக முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எல்லா கட்சி தலைவர்கள், எல்லா கட்சி தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், ஜெபிக்கிறவங்களா மாறணும். அந்த மாதிரி ஒரு ஆவியானவர் இந்த அரசியல்வாதிகள் மத்தியில் ஊற்றப்பட வேண்டும். அவங்க மத்தியில் கிரியை செய்கிற சாத்தானுடைய வல்லமை அழியணும், அவங்களை பயன்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் அழியணும், அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஆளுகை வரணும். நம்ம ஜெபம் பண்ணினால் தேவன் அவர்கள் மேல் ஆளுகை செய்து நடத்துவார். அதனால் முதலாவது அரசியல்வாதிகளுக்காக
எல்லாரும் வல்லது கர முயற்சி. உங்களுக்கு தெரிந்த கட்சி தலைவர்கள் பேரை சொல்லி ஜோமனுங்க. ஆண்டவரே, அவங்க மேல உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். எங்களுடைய முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி தலைவர், ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். எல்லா கட்சி தலைவர்கள் பேரை சொல்லி ஜோமனுங்க ஜோமனுங்க ஜோமனுங்க. எல்லா அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மேல கர்த்தர் ஆளுகை செய்வீராக. பொல்லாத ஆவிகள், அதிகாரத்திலே கிரியை செய்கிற சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லி ஜோமனுங்க. உங்க தொகுதி எம்எல்ஏவுக்காக ஜோமனுங்க. உங்க தொகுதி எம்எல்ஏ பேரை சொல்லி ஜோமனுங்க. எங்க தொகுதி எம்எல்ஏவுக்காக ஜெபிக்கிறோம். எங்க தொகுதி மந்திரிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சென்னை பட்டணத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். சட்டசபைக்குள்ளே வந்திருக்கிற எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள் கட்டப்படுவதாக. சாத்தானுடைய வல்லமை கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் வல்லமை அழிக்கப்பட்டு போவதாக. அதிகாரத்திலே ஆண்டவர் ஆளுகை செய்வீராக. நீர் அவர்களை பயன்படுத்துவீராக. பண ஆசை அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழியட்டும். எங்கள் நாட்டத்தை சாபத்துக்குள் ஆக்குகிற லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழியட்டும். அதிகாரிகள் மேல் ஆளுகை செய்யும். முதலாவது அரசியல்வாதிகளுக்காக ஒருவர் வந்து ஜெபிக்க போறாங்க. அரசியல்வாதிகளை குறிவைத்து எல்லா வல்லதுகர முயற்சிங்க. அவங்களோட சேர்ந்து ஜோமனுங்க ஜோமனுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் நல்ல ஆண்டவரே. இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அரசியல் அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தை ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆளுகிற முதலமைச்சர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தமிழ்நாடு மாநிலங்களையும் ஆண்டவரே ஆளுகை செய்கிற முதல்வர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே முதல்வர் ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ரத்த கூட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிதாவே கத்த ஜபத்தை கேட்டார். அல்லேலூயா. அடுத்து அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். அரசாங்கத்தில் வேலை செய்யற அதிகாரிகள் யார் இருக்கீங்களா? அங்கே அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்க கை வைத்துங்க. அரசாங்கத்தில் வேலை செய்யற நிறைய பேர் பயந்தே ஓய்த்த மாட்டேங்கிறீங்க. ஆமா, நிறைய பேர் இருக்கிறீங்க. இதில் யாராவது ஒருத்தர் முன்னாலே அபிஷேகம் பெற்ற ஒருவர் வந்து ஆண்டவரே என்ன ரட்சித்த அபிஷேகத்தேர் எல்லா அரசாங்க அதிகாரிகளும் ரட்சிக்கப்படணும், நீங்கள் ஆளுகை செய்யணும், லஞ்சம் ஊழல் ஒழியணும், அவங்க மேலே கர்த்தர் ஆளுகை செய்யணும், அதிகாரிகளை பயன்படுத்துகிற பிசாசின் வல்லமை அழிக்கப்பட்டு ஆவியானவர் அவங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஜெபனுங்க. அந்த சகோதரி ஜெபிக்கிறாங்க. அரசாங்க அதிகாரியா நீங்கள்? சார், எல்லாம் வல்லதுகிற வைத்தங்க. அவங்களோட இணைந்து ஜெபனுங்க, ஜெபிங்க. எல்லா அதிகாரிகள் மேல் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், கர்த்தர் ஆளுகை செய்யும். கடிந்து கொள்ளுகிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர்கள் எந்த தவறும் செய்யாதபடி நீரே பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. அதிகாரிகளுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவிகள், இந்த ஆவிகள் தான் பண ஆசையை தூண்டி லஞ்சம் வாங்க வைப்பது. அந்த அதிகாரிகளை லஞ்சம் வாங்க வைப்பது ஒரு ஆவி, பண ஆசையை கொண்டு வருகிற ஆவி.
அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண வைக்கிறது ஒரு ஆவி. அந்த ஆவி தான் உங்களை பயன்படுத்துகிறாரு. நியாயமா நேர்மையா நடக்கிற நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட அதிகாரிகள் லஞ்சம் வாங்காம நேர்மையா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆவியின் கிரியை கட்டப்பட்டுட்டா அவங்களும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. இந்த அதிகாரிகளை லஞ்சம் வாங்க வைக்கிற, பண ஆசை கொண்டு வருகிற எல்லா சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படணும். எல்லா கரம் வைத்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அரசாங்க அதிகாரிகளை பண ஆசையை தூண்டி லஞ்சம் வாங்க வைக்கிற சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படணும். உங்களுடைய ரத்தத்தை அவங்க மேலே தெளிக்கிறோம். அந்த பொல்லாத ஆவியின் வல்லமை அழியட்டும். பண ஆசையின் ஆவி கட்டப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய ரத்தத்தை அவங்க மேலே தெளித்து ஜெபிக்கிறோம். அதிகாரிகள் மேலே ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா கலெக்டர்கள் மேலே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா தாசில்தார்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கல்வித்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மருத்துவத்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் மேல் ஆளுகை செய்வீராக. பண ஆசை தோண்டுகிற சாத்தானுடைய வல்லமை கட்டப்பட்டு போவராக, இயேசுவின் நாமத்தில். அடுத்ததாக நீதிபதிகள், நீதிமன்றம், அங்க சட்டத்தை கண்காணிக்கிறவர்கள், அவங்க மத்தியில் கூட லஞ்சம் காணப்படுகிறாரு. நீதிபதிகள் கூட லஞ்சம் வாங்குறாங்கன்னு செய்தி வருகிறதை பார்க்கிறோம். காவல்துறையில் ஒரு அதிகாரி எனக்கு தெரியும், அவர் எப்போ பார்த்தாலும் மப்டியிலே இருப்பார். பிரதர், போலீஸ் ட்ரெஸ்ஸில் உங்களை பார்த்ததே இல்லையே, எப்பவுமே இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களேன்னு கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், நாங்கள் வந்து ஸ்பெஷல் பிரான்ச்சு. என்ன பிரான்ச்சு அதுன்னு கேட்டேன். நாங்கள் வந்து நீதிபதிகள் லஞ்சம் வாங்குகிறதை கண்காணிக்கிறவங்க. நீதிபதிகள் லஞ்சம் வாங்குறாங்களா? அதை பிடிக்கிறத எங்கள் வேலை பிரதர், அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. பிடிச்சிருக்கீங்களா? நிறைய ஜட்ஜஸை பிடிச்சிருக்கிறோமே, லஞ்சம் வாங்கினதை பிடிச்சிருக்கிறோம். அது மாதிரிலாம் சொன்னார். அப்போ நீதிபதிகளே லஞ்சம் வாங்கினா தேசத்தில் நீதி இருக்காது. தேசத்தில் நீதி இல்லாவிட்டால் சாபம் வந்து விடும். அதான் சாத்தானுடைய தந்திரம். அப்போ நீதிமன்றம் பரிசுத்தமானாதான் தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். சாத்தான் நீதிமதிகள் நீதித்துறையில் கிரியை செய்கிறான். அதனால் கர்த்தருடைய ஆளுகை எல்லா நீதிபதிகள் மேலே வரணும். அங்கே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், பண ஆசை தூண்டுகிற ஆவிகள், அநீதியை கொண்டு வர நினைக்கிற ஆவிகள் அழிக்கப்பட வேண்டும். நீதித்துறையை கர்த்தர் பயன்படுத்தணும். அங்கே கிரியை செய்கிற சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படணும். எல்லா கரமயத்தை ஜெபமண்ணுங்க, ஜெபமண்ணுங்க. நீதிமன்றங்களுக்காக, நீதிபதிகள், வக்கீல்கள், நீதிமன்றத்தில் பணி செய்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா நீதிமன்றங்கள் மேலே கர்த்தருடைய ஆளுகை உண்டாயிருக்கவும், ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தவும், நீதிமன்றங்களை கர்த்தர் பயன்படுத்தவும், நீதி தேசத்தில் நிலைக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபமண்ணுங்க. லஞ்சம் ஒழியணும், ஊழல் ஒழியணும், ஆண்டவருடைய ஆளுகை வரணும். கர்த்தர் ஆளுகை செய்த நடத்தும். பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். சாத்தானுடைய கிரியைகள் அழிக்க ஆவிகளை எதிர்த்து ஜெபிங்க. உயர் நீதிமன்றத்தில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீதிமன்றங்களுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். நீதிமன்றங்கள், நீதிபதிகள், வக்கீல்கள், நீதித்துறையில ஆண்டவுடைய ஆளுகை இருக்கவும், சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகவும் ஒருவர் ஜெபிக்கணும். இந்த சகோதரர் ஜெபம் பண்ணும் போது எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சென்னையில் இருக்கிற உயர் நீதிமன்றங்கள் ஆண்டவரே, உச்ச நீதி மன்றங்களில் இருக்கிற ஆண்டவரே, நீதிபதிகள் ஆண்டவரே, ஜட்ஜஸ் யாரும் ஆண்டவரே லஞ்சம் வாங்க கூடாது ஆண்டவரே. நீதியாய் நீர் உள்ள தேவன் ஆண்டவரே, நீதியின் நியாயாதிபதியே ஆண்டவரே, ஆட்டுக்குட்டி ஆண்டவரின் ரத்தத்தை ஆண்டவரே, உச்ச நீதி மன்றங்கள், உயர் நீதி மன்றங்கள் எல்லாவற்றிலும் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் மனம் திரும்பப்பட வேண்டும் ஆண்டவரே. நீதிபதிகள், ஜட்ஜஸ்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ஆண்டவரே சன்னிதானத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே உச்ச நீதிமன்றத்தில் தெளிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சென்னை உயர் நீதிமன்றம், சென்னை தான் தலைமையிடம். அதனுடைய பிரான்ச் மதுரையில் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட தலைமை நீதிமன்றங்கள் இருக்கிறது.
அப்புறம் பெண்களுக்கான வழக்குகள் குடும்ப நீதிமன்றம் இருக்கிறது, விதவிதமான நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் என்பது டெல்லியில் இருக்கிறாரு, அதான் வந்து டெல்லியில் இருக்கிறது ஃபைனல் அத்தாரிட்டி, அங்கே ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு அவ்வளோதான். நீதிபதிகளுக்கு தான் அரசியல்வாதிகள்லாம் பயப்படுவாங்க, நேர்மையான நீதிபதியாக இருந்தால் கவர்மெண்ட்டையே கண்டிப்பாங்க, முதலமைச்சர் பிரதமரை கூட கண்டிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கிறாரு. ஆனால் தான் அங்கே சாத்தான் செயல்படாதபடி ஆவியானவர் செயல்பட்டு தேசத்தில் நீதி நிலைக்கணும், அங்கே கிரியை செய்கிற பொருளாத சத்தருடைய கிரியை அழிக்கப்படணும், அப்படி ஜெபிக்கணும். சென்னை உயர் நீதிமன்றம் நிறைய வழக்குகளை சந்திக்கிறது, சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் நல்ல நல்ல தீர்ப்பு சொல்கிறாங்க, தைரியமாக தீர்ப்பு சொல்கிறாங்க, அதற்காக ஆண்டவரை துதிக்கணும். எல்லா வக்கீல்கள் எல்லாம் நாம் கிரியை செய்கிற வக்கீல்களுக்குள்ளே கிரியை செய்கிற அநீதத்தின் கூலிக்காக காத்திருக்கிற வக்கீல்கள், ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறவங்க, அவங்க மனம் திரும்பணும். பணத்துக்காக நீதியை புரட்டக்கூடாது, நீதி வெளிப்பட வேண்டும். அநீதியை கொண்டு வர நினைக்கிற சாத்தானுடைய திட்டங்கள் அழிக்கப்படணும். எல்லா வலதுகரம் உயர்த்தி சென்னை உயர் நீதி மன்றத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். சாத்தான் பண ஆசையை தூண்டுகிற ஆவி, அநீதியை கொண்டு வருகிற ஆவியின் வல்லமை அழிக்கப்படணும். எல்லாம் ஜோமண்ணுங்க, ஜோமண்ணுங்க. இதெல்லாம் எழுப்புதலுக்கு அவசியம். நீதி இருந்தாதான் எழுப்புதல் பரவி செல்லும், எழுப்புதலை தடுக்க முடியாது. எழுப்புதல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜோமண்ணுங்க, கருத்தா ஜோமண்ணுங்க, ஆவில நிரம்பி ஜோமண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜோமண்ணுங்க. இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இப்ப கடைசியா முழு சென்னை பட்டணத்தை கண்முன்னால நிறுத்தணும். உங்க பகுதி, உங்க தெருவில், உங்க ஏரியாவில் கிரியை செய்கிற ஆவிகள், விக்கிரக ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், மக்களை அப்படியே வஞ்சித்து வைத்திருக்கிற ஆவிகள், மக்களை இழுத்து அவங்களை வஞ்சித்து ஏமாற்றி பக்தின்ற பெயரில் மூட நம்பிக்கைகள், மூட பழக்கத்துக்குள்ள அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள் சென்னையில் ஏராளமாக இருக்கிறது. அந்த ஆவிகளெல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படணும், கட்டப்பட்டு போகணும். அது முடக்கப்பட்டு விட்டால் இந்த பக்தி உள்ள மக்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். ரெண்டு ரெண்டு பேராக கை கோர்த்து கொள்ளுங்க, ரெண்டு ரெண்டு பேராக கை கோர்த்து கொள்ளுங்க. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், ரெண்டு பேர் 11000 பேரை துரத்துவார்கள். கை கோர்த்து கொள்ளுங்க, ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கணும். சென்னையின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், எல்லா பகுதியிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பொல்லாத ஆவியனுடைய கிரியைகள் முடக்கப்படுவதாக. ஜனங்களை ஏமாற்றுகிற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், விக்கிரக ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், பொறுப்பு ஏமாற்றுகிற ஆவிகள், எல்லா வஞ்சக ஆவியின் கிரியைகள் முடக்கப்படுவதாக. விடாதங்க, விடாதங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. ஆவில நிரம்பி வைராக்கியமா ஜோமண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், சென்னை வீதிகளிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவுடைய வல்லமை இறங்கட்டும், அந்தகார வல்லமைகள் அழியட்டும், விக்கிரக கிரியைகள் அழியட்டும். குறி சொல்லுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக, குறி சொல்லுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக, ஆண்டவுடைய அக்கினை இறங்குவதாக, சென்னை பட்டணம் முழுவதிலும் ஆவியானுடைய அக்கினை இறங்குவதாக, பொல்லாத சாத்தானுடைய திட்டங்கள் முடக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, கர்த்தருடைய அக்கினை இறங்குவதாக. எழுப்புதலை தடை பண்ணுகிற ஆவிகள், ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. சென்னை பட்டணம் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா வல்லதுகரம் உயர்த்துங்க. சென்னை பட்டணம் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சென்னை பட்டணம் முழுவதிலும் சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்படுவதாக. இழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகள், ஆத்மாக்களை வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போவதாக, கட்டப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில்
இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு பெரிய வெற்றியை தந்திருக்கிறார். ஆர்ப்பரித்து தோறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய வலதுகரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எங்களுடைய ஜபத்தை கேட்டீர், எங்களுக்கு ஜெயம் கொடுத்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்து இந்த ஜபத்தை செய்ய வைத்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். சென்னை பட்டணம் முழுவதிலும் ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறீர். நாங்கள் அதை ஸ்தோத்தரிக்கிறோம். சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்படுகிறது, உம்முடைய வல்லமை அழிக்கப்பட்டு போகிறது, உம்முடைய ராஜ்யம் வருகிறது, ஆண்டவுடைய ஆளுகை வருகிறது. சென்னை பட்டணத்தில் தேவனுடைய ராஜ்யம் வருகிறது, உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறது, பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வருகிறது. சபைகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்புகிறது, சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகி போகிறது. பெரிய மாற்றத்தை காண போகிறோம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சகோதரி வியாதிப்பட்ட ஒரு குழந்தையோடு நீங்க வந்திருக்கிறீங்க. பிறந்ததிலிருந்து உங்களுடைய குழந்தை வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு என் குழந்தைக்கு ஆண்டு சுகம் கொடுக்கணுமே நீ வந்திருக்கிறீங்க. நீங்க இந்த பட்டணத்துக்காக கருத்தாய் ஜெபித்ததை ஆண்டவர் கண்டார். அந்த குழந்தையின் மேல இயேசுவின் கரம் வைக்கப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தை சுகம் அடைகிறார். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்க சமாதானத்தோட போங்க. உங்களுடைய குழந்தைகள் இன்று முதல் ஆரோக்கியமாய் இருப்பதை காண்பீங்க என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு சகோதரன் உங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு நீங்க பலவீனத்துக்கு மத்தியிலையும் அந்த இடத்துல வலிகளோடும் ஆனாலும் நான் ஜெபத்துக்கு போவேன்னு சொல்லி நான் ஜெபிக்க வருவேன்னு நீங்க வந்திருக்கிறீங்க. உட்காரக்கூட கஷ்டப்பட்ட நிலைமையில உங்களுடைய சிறுநீரகத்தில் வலியோடு ஜெபித்து கொண்டிருக்கிறது இயேசு கண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறார். பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் புதிதாய் மாறுகிறார். நீ சுகத்தோட போறீங்க, அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறீங்க. உங்களுடைய சிறுநீரகம் நூற்றுக்கு நூறு செயல்படும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரு ஊழியம் செய்கிற சகோதரர், நீங்க தூரமான ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. கிராமப்புறங்களில போய் நீங்கள் சுவிசேஷத்தை தெரு தெருவாக அறிவிக்கிறவர்கள். உங்களுடைய இருதயம் பலவீனப்பட்டு இருதயத்தில் வலியோட ஒரு மரணம் என்னை நெருங்கிவிட்டதோ என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எந்த நேரத்திலும் எனக்கு மரணம் சம்பவிக்கலாம் என்று வீட்டில் கூட சொல்லிவிட்டீர்கள். நீங்களும் ஆயத்தமாக தான் இருக்கிறீங்க. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஊழியம் எனக்கு தேவை, உன் மூலமாக என் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அதனால் நான் உனக்கு புதிய இருதயத்தை தருகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறாரு. புது இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி. ஒரு சகோதரி, மூன்று முறை உங்களுடைய கரு சிதைவு ஏற்பட்டு விட்டது. மூன்று முறை கர்ப்பப்பை பலவீனப்பட்டு விட்டது. அதனால் இனி குழந்தை பிறக்குமா என்கிற ஒரு கலக்கம். உங்களுடைய சரீர பலவீனத்திற்கு மத்தியிலும் நீங்கள் வந்தது உங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்க. ஆனால் ஆரம்பத்தில் சொன்னதை கேட்டு ஆண்டவரே எனக்கு சுகம் தரவிட்டாலும் பரவாயில்ல, எங்கள் பட்டணத்தில் எழுப்புதல் வரணும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணினீங்க. கவனிங்க, உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கவனித்து
உங்கள் மேல அவர் அன்பு கூர்ந்து உங்களுடைய கர்ப்பப்பையை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தருகிறார். உங்களுடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருந்த சாத்தானுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்க ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஒரு வாலிப தம்பி, நீ ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவன். உன் தாய் சொன்னாங்க, தாயின் நான் கர்ப்பத்திலேயே உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று. ஆனால் நீ இதுவரை ஊழியத்துக்கு உன்னை அர்ப்பணிக்கவில்லை. ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும், எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கட்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டேன். நீ எனக்கு வேண்டும். நான் உன்னை கொண்டு திரளான ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும். உன் மூலமாக என் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். இனிமேல் நீ தாமதிக்கிறது என்ன? நீ கண்களை ஏறெடுத்து பார். அறுவடைக்காக வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது. இனிமேல் நீ தாமதிக்காதே என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ நினைக்கிறாய், என்னைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரோ என்பதாக நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய கழுத்தின் பின்பகுதியில் அந்த எலும்பில் ஒரு வலி அடிக்கடி உண்டாகிறது. இரவு படுக்கையில் நீ மிகவும் கஷ்டப்படுகிறாய். ஏன் எனக்கு இந்த வலி வந்ததென்று கலங்குகிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் உன் எலும்புகளை நான் தொட்டு குணமாக்குகிறேன். நீ சுகத்தோடு போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு இந்த அற்புதத்தை செய்வதற்கு காரணம், உன்னை கொண்டு நான் அநேகருக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன். உன்னை கொண்டு அற்புத அடையாளங்களை நிறைவேற்ற போகிறேன். இனி தாமதிக்காத எலும்பு வாலிபனை புறப்பட்டு வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரப்படி தொட்டுவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இங்கு இருக்கிற சிலரை பொல்லாத ஆவிகள், பயப்படுத்துகிற ஆவிகள் அலைக்கழித்து நீங்க ஜெபிக்க விடாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாதபடி உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. சில மந்திர பில்லிசுனி ஆவிகளால் பாதிக்கப்பட்ட சிலர் இந்த இடத்தில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாதத்தில் வந்ததுனால நான் அவளை விடுதலை ஆக்கட்டும். இப்பொழுது விடுதலை ஆக்கட்டும். ஆண்டவுடைய வல்லமை இறங்குகிறாரு. அவருடைய வல்லமை இறங்குகிறாரு. பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறாரு. மந்திர பில்லிசுனி வல்லமை எரிகிறாரு. தகடுகள் எரிகிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே தகடுகள் எரிகிறாரு. மந்திர வல்லமை அழிகிறாரு. பொல்லாத ஆவி வெளியேறுகிறாரு. பயத்தை கொண்டு வந்த ஆவி, உங்களுக்கு விரோதமாக எழும்பின விக்கிரக ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறாரு. எல்லாரும் பலதுகரம் ஏத்துங்க. வல்ல இயேசுவின் நாமத்தை சொல்ல, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்போ அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறாரு. உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறாரு. உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறாரு. ஜபத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறாரு. வெளியேறி போ பொல்லாத ஆவி என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா பில்லிசுனிய கிரியைகளும் அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். அந்த ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறி போனாரு. நிறைய பேர் விடுதலை பெற்று கொண்டீங்க. அவன் நல்ல வாய் தரண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. தகப்பனே, இந்த சென்னை பட்டணத்தை எவ்வளவாய் நேசிக்கிறீர். நீர் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட பட்டணம். இந்த பட்டணத்திலே உம்முடைய ஆளுகை முழுமையாய் வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி பொல்லாத ஆவிகளுக்கு, சத்துருவின் வல்லமைகளுக்கு இந்த பட்டணத்தில் அதிகாரம் இல்லை. அவனுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போனதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். பெரிய ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை இந்த பட்டணத்தில் நீர் உண்டாக்குகிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.